அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பழிவாங்காத பண்பாளர். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் பழி தீர்க்கும் குணத்தில் யாராக இருந்தாலும் பழிவாங்குவதை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இவ்வுலகத்தில் மனிதர்கள் யாரும் கடைபிடிப்பதில்லை. பழிவாங்குவது என்றால் என்ன? அதாவது ஒருவன் அறிந்தோ அறியாமலேயோ தமக்கு செய்த ஒரு தீய செயலால் சில துன்பங்களை அனுபவித்திருப்போம். அதற்கு பதிலாக அவனும் அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்கு எதிராக பல தீய செயல்களை செய்ய முற்படுவது. இதற்கு உதாரணமான ஒரு செயலை நம் பெண்கள் பார்க்கும் நாடகங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்நாடகங்கள் நம் பெண்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று தெரியுமா? ஒரு குடும்பத்தை எப்படி பழி வாங்குவது. நமக்கு இந்நிலை வர காரணம் அவன்தான். அவன் இன்பமாக இருக்கக்கூடாது, அவனை பழி வாங்க வேண்டும், அவன் இன்பங்களையும் அவன் நிம்மதியையும் வேறிருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை நம் பெண்களின் மனதில் பதிய வைத்து கொண்டு சின்னஞ்சிறு காரியங்களுக்கெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சுற்றித் திரிபவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் முன்மாதிரியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக என்று எவரையும் பழிவாங்கியதில்லை. ஆனால் தற்போது இந்த மனித சமுதாயத்தினரிடையே இப்படிப்பட்ட எண்ணம் கிடையவே கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூத பெண் ஒருத்தி ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொடுத்தாள். அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிதளவு உண்டு விடுகிறார்கள். அதற்கு பின் தான் தெரிந்தது அந்த யூத பெண் கொடுத்த ஆட்டில் விஷம் தடவப்பட்டிருந்தது. இதை கேட்டு சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள். அந்த பெண்ணை கொலை செய்ய அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அந்த செய்த காரியத்துக்காக பழிவாங்க நினைத்தால் அந்த பெண்ணின் நிலை என்னவாயிருக்கும்? ஒரு நாட்டின் ஜனாதிபதி தான் எல்லா விதமான அதிகாரங்களை பெற்றிருந்தும் பழிவாங்காத பண்பாளராக இருந்தார். ஆனால் இன்று நாம் அப்படியா இருக்கிறோம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மக்களே. இது மட்டுமல்ல, இதை போன்ற பல சான்றுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்காத பண்பினை எடுத்துரைக்க அடுக்கிக் கொண்டே போகலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள், உஹது போரின் காலகட்டத்தை விட கொடுமையான காலகட்டம் எதையேனும் நீங்கள் சந்தித்துண்டா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன் சமுதாயத்தினரால் பல துன்பங்களை சந்தித்து விட்டேன். அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே கடுமையானது என்னை ஏற்றுக்கொள்ளும்படி தாயிஃப் நகர தலைவரான கினானா என்பவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்தேன். ஆனால் அவர் நான் விரும்பியபடி பதிலளிக்கவில்லை. என்னை பற்றி ஏசினார்கள், பேசினார்கள், துன்புறுத்தினார்கள். நான் கவலையுடன் எனக்கு முன்னால் இருந்த திசையை நோக்கி நடந்தேன். கர்ணு சாலிபு என்னுமிடத்தை அடையும் வரை நான் சுய உணர்வின்றி இருந்தேன். அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை உயர்த்தினேன். அப்போது என் மீது ஒரு மேகம் நிழலிட்டு கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதில் ஜிப்ரீல் அலைஹி ஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, உங்களின் துன்பத்திற்கு காரணமான அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு மலைகளுக்கான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து எனக்கு சலாம் சொல்லி பின்னர், முஹம்மதே, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்நகரத்தின் இருபுறங்களிலும் உள்ள மலைகளை அவர்களின் மீது நான் புரட்டி போட்டு விட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் அதை நான் செய்வேன் என்று கூறினார். உடனே வேண்டாம் என்று கூறி இந்நகரத்து மக்களின்
சந்ததியினர் அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் மாற்றுவான். எனவே அவர்களை அழைக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தமக்கு துன்பம் இழைத்த மக்களுக்கு எதிராக அவர்கள் பழிவாங்க வாய்ப்பு கிடைத்தும் அதை மறுத்து பழிவாங்காத பண்பாளராக வாழ்ந்து காட்டியவர்தான் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி பிறர் ஏற்படுத்திய சிறு துன்பமாக இருந்தாலும் பெரிய துன்பமாக இருந்தாலும் பழிவாங்காத நற்குணத்தில் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பழிவாங்காத பண்பாளராக அல்லாஹ் நம்மையும் வாழச் செய்வானாக என்று இம்மேடையில் பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.